மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் கட்சியப்பர் அருளிய முருகப்பெருமானின் வீரத்தை அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பயணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நாம் இதுகாரும் எதனால் இந்த பாடல் எங்கே பாடப்பட்டது எந்த சூழ்நிலையில் பாடப்பட்டது இது அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம் காஞ்சிபுரம் குமரக்கோட்டம் என்ற அற்புத தலம் இப்படி எல்லா வரலாற்று சம்பவங்களையும் பார்த்து கொண்டு வந்தோம் அடியன் சொன்னது போல இன்றும் காஞ்சி காமாட்சியை தரிசிக்கும் பொழுது அங்கு அருகாமையில் இருக்கும் குமரக்கோட்டத்திற்கு சென்றால் கச்சியப்பர் அருளிய கந்தபுராணம் அரங்கேற்றம் செய்யப்பட்ட மண்டபத்தினை இன்றளவும் நாம் தரிசிக்கலாம் இப்படி வரலாற்று சம்பவங்களை தான் நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம் ஏதாவது ஒரு தருணத்தில் நான் கதை என்று சொன்னாலும் புனையப்பட்டதோ என்று தெய்வங்களின் அந்த வரலாற்று செய்திகள் நமக்கே சந்தேகம் எழுப்பிவிடும் அதனால்தான் அடியேன் ஒவ்வொரு முறையும் இதை வரலாற்று சரித்திர சம்பவம் என்றே சொல்லுகின்றேன் ஏன் நம்முடைய அருளாளர்கள் நாம் செம்மையாக வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட பொக்கிஷம் ஏதோ யார் மூலமாக அல்லது பல ஞானிகள் சொற்பொழிவாளர்கள் இவர்கள் மூலமாக புத்தகம் மூலமாகவோ நாம் முருகப்பெருமானுடைய வாழ்க்கை வரலாற்றினை கண்டிப்பாக பல தருணங்களில்

பொருத்தமாக இருக்கும் என்ற சிந்தனையோடு முதல் காண்டம் நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு காண்டமாக அந்த அழகு தமிழில் அவர் சொன்ன பாடல் மூலமாக பல ஆயிரம் பாடல்கள் இருந்தாலும் அதை பத்தாயிரத்தி சில்லறை பாடலாக கந்தபுராணத்தில் நமக்கு கட்சியப்பர் கொடுத்திருக்கின்றார் அதிலிருந்தும் ஒரு இருநூறு பாடல்கள் அதைதான் நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம் சக்கர சக்கர சகட தாமரை நாயகன் அகட சக்கர விண்மணியாவுரை விகட சக்கரன் மெய்ப்பதம் போற்றுவாம் என்று முழுமுதற் கடவுளை நாமும் பிரார்த்தித்து இந்த உற்பத்தி காண்டத்தில் இருந்து தொடங்குவோம் நம்ம எல்லாருக்குமே அலுவல்கள்லாம் இருக்கும் வீட்டு வேலைகள் இருக்கும் குழந்தை வளர்ப்பு இருக்கும் இதர காரியங்கள் இருக்கும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நம்முடைய பெரியவர்கள் கொடுத்த இலக்கியங்களையும் நாம் கொஞ்சம் ரசிக்கத்தானே வேண்டும் யோசிச்சு பாருங்க முன்னாடியெல்லாம் நிறைய புத்தகங்கள் படிப்போம் இப்ப வந்து கைபேசி நம்மை மறக்கடித்தன எல்லா விஷயத்தையும் மழையை ரசித்திருக்கின்றோம் குழந்தையின் சிரிப்பை ரசித்திருக்கின்றோம் சின்ன சின்ன சத்தங்களில் நம்மை மறந்திருக்கின்றோம் இன்று எல்லாமே வேகம் வேகம் நான்கு சக்கரம் இரண்டு சக்கரம் என்று வேகமான வாழ்க்கையில் இருக்கும் தருணத்தில் இது மாதிரி இருக்கும் தொன்மையான இலக்கியங்களும் நமக்கு நல்ல ஒரு வாழ்க்கை ரம்யமான ஒரு நல்லதொரு உணர்வினை கொடுக்க தேவைதான் முதலில் நமக்கு எதுவெல்லாம் சுமை என யோசித்து பாருங்கள் சிலருக்கு அவர்களுடைய உடல் பருமன் சுமையாக இருக்கலாம் சிலருக்கு அவர்களுடைய படிப்பே சுமையாக இருக்கலாம் யாருக்கு படிப்பு சுமைனா மாணிக்க வாசகருக்கு அவர் ரொம்ப நிரம்ப படித்தவர் ஆனால் இறைவனிடம் செல்வதற்கு அவருடைய கல்வியே அவருக்கு தடையாக இருந்ததாம் சிலருக்கு படிக்காமல் இருக்கும் அந்த கல்லாமை என்பது சுமையாக இருக்கலாம் சிலருக்கு குடும்பம் சுமையாக இருக்கலாம் சிலருக்கு கடன் சுமையாக இருக்கலாம் பேர் சிலருக்கு பிடிக்காது அவங்க பேரே அவங்களுக்கு பிடிக்காது ரொம்ப நவீன நவீன பேரா எதிர்பார்த்துருப்பாங்க நாகரிகமா இருக்கிற சமயத்துல அவங்க அம்மா அப்பத பழமையான பேர் வச்சிருந்தா பிடிச்சிருக்காது அது மாதிரி ஒருத்தருக்கு அவங்க பெயர் சுமையாக இருந்தான் பெயர் பிடிக்காதுன்னு கருத்து சொல்லுவோம் ஆனா சுமையா இருக்குதா கடன் சுமை தாழ முடியலன்னு சொல்லுவோம் குடும்ப சுமை எனக்கு முடியல அப்படின்னு சொல்லுவோம் கருவுற்று இருக்கும் பொழுது பெண்களுக்கு அந்த சுமை கூட அதுவும் இரண்டு குழந்தைகள் மூன்று குழந்தைகள்லாம் இருந்தா அந்த சுமை ரொம்ப முடியாது ஆனா ஒரு தாயானவள் இன்பமுற்றே குழந்தைகளை சுமப்பாள் இப்படி சுமைகள் பல இருந்தாலும் ஒருத்தருக்கு அவங்க பெயரின் சுமை தாங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய எல்லா சுமைகளையும் நாம் எங்கே இறக்கி வைப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி கற்பகாம்பாள் மயிலை இப்படி ஒவ்வொரு தலத்தில் இருக்கும் அம்பிகையின் அவளுடைய திருவடிகளில் தான் இறக்கி வைப்போம் நம்முடைய சுமைகளை நமக்கு தாயாக இருந்து அருளி செய்வாள் ஆனால் அந்த இறைவிக்கே ஒரு சுமையா என்ன சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்பனை முதல் பாடல் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினை இகழ் தக்கன் தன்னிடை பற்பகல் வளர்ந்து அவன் பயந்த மாதென சொற்படு நாமமும் சுமந்துள்ளேன் யான் சுமையாக இருக்குங்க எது ஒரு நாள் பார்வதியும் பரமசிவனும் நான் சொல்ல சொல்ல அப்படியே அழகா கற்பனையில் பாருங்கள் கணவனிடம் வருகின்றால் ஒரு தயக்கம் இறைவா அப்படின்னு அழைக்கிறா சொல்லு எனக்கு என்னுடைய பெயர் சுமையாக இருக்கு என்ன பேர் தெரியாத மாதிரி கேட்காதீங்க தக்ஷன் மகளாக இருக்கும் பொழுது எனக்கு ஒரு பெயர் வந்தது அல்லவா ஆ சதி தேவின்னு வந்தது சதி என்ற பெயர்லாம் எனக்கு சுமையா இல்லை பிறகு தாட்சாயணின்ற பெயர் எனக்கு சுமையா இருக்கு ஏன்னா அந்த காலத்தில் சீதை என்ற பெயர் இருந்தாலும் ஜனகனின் மகள் ஜானகி என்று அழைப்பார்கள் பாஞ்சாலி என்பது அந்த பாஞ்சால தேசத்து அரசி அதனால் பாஞ்சாலி துருபதனின் மகள் அதனால் திரௌபதி உண்மையான பெயர் அவளுக்கு கிருஷ்ணின்னு பெயர் கிருஷ்ணன் எப்படி கருத்த நிறத்தினவனோ அதே மாதிரி பாஞ்சாலியும் கருப்பா இருப்பாளாம் அழகா இருப்பாளாம் அவளுக்கும் கிருஷ்ணின்னு ஒரு பெயர் உண்டு ஆனா துருபதன் மகள்ின்றதுனால திரௌபதின்ற உலகத்துல நிற்கிறது அது மாதிரி மகள் அப்படின்ற இறைவா இந்த வந்து தாட்சாயணும்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சுமையாக இருக்கிறது இந்த பெயர் எனக்கு வேண்டாம் இது பெயர் சுமையாக இருக்கிறதா ஆம் உனக்கு தான் உலகத்தில் பல கோடி மக்களும் தேவர்களும் உன்னை வாழ்த்துகிறார்கள் எத்தனை நாமங்கள் உனக்கு ஆனாலும் இந்த தாட்சாயணின்ற ஐடென்டிஃபிகேஷன் அந்த ஒரு அடையாளத்தோடு இருக்கின்றேன் இந்த பெயர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்ட உடனே சுவாமி சிரிக்கிறாராம் அவர் சிரித்தால் அதற்கு ஒரு பொருள் நம்முடைய வீட்டில் இருக்கும் பெரியவர்களே ஒரு மாதிரி யோசித்து சிரித்தால் அதிலே பல பொருள் இருக்கும் என்று நான் நம்புவோம் இறைவனே சிரிக்கின்றான் கூடகமாக என்றால் அதில் என்ன பொருள் என்பதை நாம் தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்